ಮಗನು, ನೀ ಮುನ್ನಡಿಯೇ ಬಂದ್ಬಿಟ್ಟಿಯಾ? ಬಾಬು, ಇವ್ರ ತಾ ನಮ್ಮ ಮೊದಲಾಡಿ. ವಣಕ ಮಣಿಕಪ್ಪ. ವಣಕ ಸರ್. ಅಪ್ಪ, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಂದಿಕ್ ಇವ್ರಿಗಾರಲ್ಲ ಅಡಿಬಿಡ ಪಾತಿಚ್ಚಿ. ನಾ ಕಣ್ಣಿರಿಂದ ಕುರುಡೆ ಅದನಾಲದ. ಹೇಳು ಬಾಬು, ನೀ ಎಂದ ಕ್ಲಾಸ್ ಪಡಿಕ್ರೆ? ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್. ಕುಮಾರ್ ಕೂಡ ಒಂದ್ ಕ್ಲಾಸ್ ತಾನ ಪಡಿಕ್ರಾ? ಉನಕ್ ಕುಮಾರ ತೆರೀಮೋ? ಓ ತೆರೀಮೆ, ಅವನು ನಾನು ರೊಂಬ ಫ್ರೆಂಡ್. ಅವಂಗ ಮಹನ? ಆಮಪ್ಪ, ಏನ್ ಮಹಂದ, ಏನ್ ಮಹಂದ. ಬಾಬು, ನೀ ಕ್ಲಾಸಿಗೆ ಪಾಪ ಇರಪ್ಪ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಪ್ಪ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಹೇಳು, ಇದೆಲ್ಲಾ ಪಾತಾ ಉಣ್ಣೆ ಹೆಂಗೆ ಬೆಳಿಯಾಯಿಡುಮೋನ್ ಎನಕ್ ಭಯಮಾ ಇರುಕಪ್ಪ. ಇಲ್ಲ ಬಾಬು, ಉನಕಂತ ಕವಲೆಯೇ ವೇಂಡ. ಎನ್ನಮ್ಮಪ್ಪ, ಉನ್ ನಡತೆಯಿಲ್ಲ ಜಾನಕಿ ಸಂದೇಹ ಏರ್ಪಟ್ಟು ಎನ್ನ ಕೂಟ ಅನುಕ್ಷಿ ಉನ್ನ ಗವನಿಕ ಬಿಡಿಯಾ ಸಲ್ಲಿರುಕ. ಬಾಳು ಆಮಾ, ಇಪ್ಪ ಇಂದ್ರಾವ ಗವನಿಕ ವೇಂಡಿಯ ಪೊರುಪು ಮಟ್ಟಮಲ್ಲ, ಒನ್ನೆಯೂ ಗವನಿಕ ವೇಂಡಿಯ ಪೊರುಪು ಎನಕ್ ಏರ್ಪಟ್ಟಿರುತ್ತೆ. ಜಾಗ್ರತೆ ನಡೆದುಕೋಬೇಲು ಪ್ಲೀಸ್. ಕಮಾ பறவைகளில் ஒரு பறவை குரிமையில்லை, ஒரு வனத்து மான்களிலே ஒரு மானுக்கிடமும் இல்லை, ஒரு வயிற்று மக்களிலே ஒரு மகனுக்குரிமையில்லை. உலகம் இதுதான் என்றால் உண்மைக்கே பொருளுமில்லை. அடே, உன் மாதிரியே இருக்கானே. ஆமாமா, பள்ளிக்கூடத்துல கூட எல்லா பசங்களும் அப்படித்தான் சொல்றாங்க. இந்தாடா பாபு. வா சாப்பிடு. வேண்டாங்க. ஏன்? ஓ, அடிச்சு என்ன போமா? எங்க குமார்னு நினைச்சு அடிச்சுட்டேப்பா, மன்னிச்சுக்க. சாப்பிடு. குமார், நீயே சாப்பிடு. உன் பேர் என்ன தம்பி? பாபு. உங்க அப்பா பேரு? மிஸ்டர் பாலு. மிஸ்டர் பாலுவா? ஆமா, உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறாருல்ல, அவர்தான் உங்க அப்பா. உனக்கு அம்மா இருக்காங்களா? ஓ, இருக்காங்களே. ஆனா அவங்களுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. மம்மி, டாடி வந்தாச்சு. டாடி! அட, நீ வந்துட்டியா குமார்? வணக்கம் சார். யாரு? ஓ பாபு, நீ கூட வந்திருக்கிறியா? பாபு, பள்ளிக்கூடம் விட்ட உடனே நீ வீட்டுக்கு போலன்னா உன்னை தேடுவாங்கல்ல, சீக்கிரமா போனமில்ல. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு பாப்பா. வணக்கம் அம்மா. குமார், டாடா. டாடா. அத்தா, அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? குமாரோட ஸ்கூல்ல பாத்துருக்கிறேன். அவன் யார் தெரியுமா? நம்ம கிட்ட தனக்கு கல்யாணமே ஆகலேன்னு சொன்னாரே, உங்க நண்பர் பாலு, அவரோட மகனா. யார் சொன்னது? அந்த பையனே தான் சொன்னான். பாலுன்னு இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க. இல்லையே, உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற பாலுதான் எங்க அப்பான்னு தெளிவா சொன்னானே. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே ஜானகி. அவர் மனைவிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதான். என்ன கொடுமை பாத்தீங்களா? கண்ணு தெரியாததுனால தன்னுடைய மனைவின்னு சொல்லிக்க வெக்கப்படாரு போல இருக்கு. ஜானகி, இதெல்லாம் அவனுடைய சொந்த விஷயம். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கலாம். அதனால நாம பாதிக்கப்படாத, எதுக்காக கவலைப்படணும்? நீங்க சொல்றது சரிதான். ஆனாலும் உயிருக்கு உயிரான உங்ககிட்டயே இந்த சின்ன விஷயத்தை அவர் மறைச்சிருக்காரு. நீங்களும் அவரை நம்பி ஆபீஸ் பொறுப்பு பூராவும் ஒப்படைச்சிருக்கீங்க. என்னமோ அத்தா, அவர் விஷயத்துல மட்டும் எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
இது என்ன? இதுக்கு பேரு திருமாங்கல்லி. தாலின்னு கூட சொல்லுவாங்க. எங்க நாட்டுல இதை தங்கத்துல செய்து மஞ்ச கயத்துல கோத்து பொண்ணு கழுத்துல மாப்பிள்ளை கட்டுவோம். இங்க எனக்கு தங்கம் கிடைக்கல, அதனால இந்த மஞ்சளையே உன் கழுத்துல கட்டிட்டேன். இந்திரா, இத ஒரு பொண்ணு கழுத்துல கட்டினா கூன் குருடு நொண்டி முடமா இருந்தாலும் சரி, அவன் தான் அவளுக்கு. எங்க நீ இதை கட்டிக்க பாக்கலாம். நீ இத நிஜமா கலக்கு. கட்டு கட்டு பாட்டு வேறையா, கட்டு பாக்கலாம். இங்க இப்படி செய்யணும், அப்படி அப்படி செஞ்சு அப்படி கொண்டாந்து இங்க கொண்டு போய் சொரி. நாளைக்கு பீச்சுக்கு போகலாம். எனக்கு தியேட்டர்ல சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். வாயஸ் வாங்கி கொடுங்க. அம்மா டைம் ஆச்சு, சீக்கிரம் வரப்படுங்க. ஆ யாரப்பா? உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி பாலு சார் வர சொல்லுங்க. அவர் பையன் பாபு மரத்துல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு மயக்கமா கிடக்குறான். இப்ப எங்க இருக்கான்? வீட்ல தான் சார் இருக்கான். வா போலாம். அம்மா விட்டாட்டா பாபு பாக்க அவங்க முதலாளியே வந்திருக்காரு. முதலாளியா? வாங்க முதலாளி, வாங்க உட்காருங்க. எங்க அண்ணன் அழைச்சிட்டு வர சொல்லித்தான் பையன் நினைச்சு. நீங்களே வந்துட்டீங்களே, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல முதலாளி. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மருந்து போட்டிருக்காங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரிப்பா. முதலாளி, உங்களாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம். உங்க இருதயத்துல இருக்கிற கருணையாலதான் எங்க வீட்டுல இருக்கிற அடுப்பு புகையுது. என்னை பத்தி எங்க அண்ணா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க மாதிரி நல்ல உங்களுடைய ஆதரவு கிடைச்சதுனால எனக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. கூடிய சீக்கிரம் என் கணவர் நான் சந்திச்சு. முதலாளி, இதையெல்லாம் கேட்டு உங்க மனசு கஷ்டப்படுதா? இதுல இருந்தே தெரியுது உங்க மனசு எவ்வளவு மென்மையானதுன்னு. கண்ணீர் விட தெரிஞ்சவங்க தான் மத்தவங்களுடைய கஷ்டத்தையும் உணர முடியும். ஐயோ, என்னுடைய துன்பத்தை சொல்லி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் போல் இருக்கு. மன்னிச்சிடுங்க. இருங்க, இது வந்துட்டு அப்பா.
நான் தான் உங்க அப்பான்னு போய் சொல்லி ஏமாத்த பாக்குறாரு. இவர் எங்க அப்பா இல்ல. பாபு இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கண்ணில்லாத மனைவிக்கு முன்னால் வாயில்லாத கணவனா இனிமே என்னால நடிக்கவே முடியாது. பாலு, நான் யாருங்கிறது இப்பவே என்று அவருக்கு தெரிஞ்சாலும் அவசரப்படாதே. புள்ளி சரியில்லை என்ற கோலமே தவறா போயிடும். என்னம்மா? அண்ணா வந்துட்டீங்களா? முதலாளி இருந்தாரே, அவர்கிட்ட இந்த பாலை கொடுத்துருங்க. அவர் ஏதோ வேலையை அவசரமா போயிட்டாருமா. அண்ணா, முதலாளி ரொம்ப நல்லவர் அண்ணா. என் நிலைமையை பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டாரு. அவர் இருக்கிற வரை நமக்கு எந்த குறையும் இல்லை அண்ணா. அவர் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிட்டார். நீ பாபு பக்கத்துல இரு, நம்ம டாக்டர் கூட்டிட்டு. கடவுளே, நான் கண்ணை இழந்தாலும் உன் கருணை இழக்கல. அதனாலதான் எல்லாரும் என் மேல இறக்கம் கேட்டாங்க.